வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பாக்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்சர்சைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல் வாழ்த்துக்கள் இந்த வீடியோல 11th மேத்ஸ் சாப்டர் 2 எக்சர்சைஸ் 2.5 ல क्वेश्चन நம்பர் 1 நம்ம பார்க்க போறோம் இந்த இன்இக்வாலிட்டிய मल्टिप्लाई इप्पो 6-5 फर्स्ट नंबर பெரிய நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ இங்க பிளஸ் இருந்தா இங்கேயும் பிளஸ் அப்ப 6 இங்க மைனஸ் போட்டா 6 5 1 வரும் 6 5 30 வரும் அப்ப இந்த நம்பர்ஸ் நமக்கு கரெக்ட்டா கிடைச்சிருக்கு இப்போ x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 2 இத டினாமினேட்டர்ல போடணும் இது கேன்சல் ஆகாது இது கேன்சல் ஆனா 3 இங்க 1 வரும் இப்போ ஃபேக்டர்ஸ் நம்ம டைரக்டா எழுதலாம் 1x + 3 into 2x - 5 less than or equal to 0 இந்த இன்இக்வாலிட்டியை சால்வ் பண்ணும்போது நமக்கு எப்பவுமே நம்பர் லைன்ல தான் சொல்யூஷன் வரும் அப்போ நம்பர் லைன் நம்ம போட்டு வைக்கலாம் இது 0 1 2 3 4 5 माइनस वन माइनस टू नंबर लाइन इंदर नंबर लाइन लगा इधर उड़ा आंसर हो अध के मध्य स्टेप पे ना नम्मो इंदर फैक्टर्स तनी तनी आय डटते जीरो बोर्ड एक्स वैल्यू कर दूंगी ना तो एक्स प्लस थ्री इक्वल टू जीरो इधर लेने ना करेंगे ना एक्स इक्वल टू इंदर प्लस थ्री अंदर वो कौन था माइनस थ्री इंदर फैक्टर वर तड़ा था इरके அதனால x = -3 ஒரு தடவை தான் வரும் இது 1 னு போடலாம் இதோட மல்டிப்ளிசிட்டி 1 மல்டிப்ளிசிட்டி அல்லது பெருக்கல் படி ஒரு தடவை வரும் அது 1 ஆ நோட் பண்ணி வைப்போம் அடுத்த ஃபேக்டர் 2x - 5 2x - 5 = 0 இதில இருந்து 2x = 5 னு கிடைக்கும் சோ மைனஸ் 5 அங்க வந்துருச்சு x is equal to the 2 multiply பண்ணது அதனால அங்க வந்தா டிவைட் பண்ணோம் 5 by 2 இந்த ஃபேக்டரும் ஒரு தடவை தான் இருக்கு ஒரு தடவை தான் இருக்கு அதனால இந்த வேல்யூ ஒரு தடவை தான் வரும் மல்டிப்ளிசிட்டி அல்லது பெருக்கல் படி 1 இது ரெண்டையும் நம்ம நோட் பண்ணி வச்சாச்சு இனி இந்த நம்பர் சயின்ஸ் x வேல்யூ -3 x க்கு 5 by 2 ல இந்த நம்பர் லைன்ல மார்க் பண்ணோம் -3 இங்க இருக்கு इधर माइनस थ्री, फाइव बाय टू, फाइव बाय टू वाला मल्टीप्लाई, टू वाला डिवाइड पढ़ना 2.5 आंसर वालों, तो 1, 2, 3, इप्पन इंगे वालों 2.5, इप्पन नंबर लाइन हमको मोड इंटर वाला पड़ी है, माइनस इनफिनिटी टू माइनस थ्री टू फाइव बाय टू टू इनफिनिटी, इंदर इंदर वाला यंदर इंदर पार्ट ला இது வரணும்னு பார்க்கணும் இது பார்க்கிறதுக்குள்ள நம்ம என்ன செக் பண்ணனும்னா இந்த நம்பரோட வேல்யூ less than or equal to 0 னு இருக்கு less than or equal to 0 னா இந்த பக்கம் அப்ப இதோட வேல்யூ எங்கெல்லாம் நெகட்டிவ் னு நம்ம செக் பண்ணலாம் நம்ம வேலை அதுக்கு முதல்ல இந்த பார்ட்ல செக் பண்ணலாம் இந்த பார்ட்ல செக் பண்ணலாம் இந்த பார்ட்ல செக் பண்ணலாம் நம்ம முதல்ல 0 இருக்கிற பார்ட்ல செக் பண்றது நமக்கு ஈஸி. ஏன்னா சப்ஸ்டிட் பண்றதுக்கு ஈஸி. அப்ப x = 0 எடுக்கறேன். இந்த பார்ட்ல x க்கு 0 போட்டா இங்க என்ன வரும்? 0 + 3. இந்த பிராக்கெட்டுக்குள்ள ப்ளஸ் வேல்யூ வரும். இங்க x க்கு 0 போட்டா 2 * 0 0 கேன்சல் ஆகும். அப்ப -5 இருக்கும். இந்த பிராக்கெட்டுக்குள்ள நெகட்டிவ் நம்பர் இருக்கும். ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளை பண்ணா மைனஸ். இந்த மைனஸ் வந்து 0 உடா செல்ஸ் தான் நெகட்டிவ் நம்பர் less than or equal to 0 தான் இப்போ நமக்கு x = 0 போட்டா கரெக்ட்டா வருது அப்ப x = 0 இருக்கக்கூடிய இன்டர்வல் நமக்கு சரியா வரும் அப்ப இது நம்ம சொல்யூஷன்ல வரும் ஏன்னா இங்க மைனஸ் வருது இது இங்க செக் பண்ணனும் இங்க செக் பண்ணனும் அதுக்கு
அதுக்கு இந்த மல்டிப்ளிசிட்டி பாருங்க இது ஒரு தடவை வருது ஒரு தடவை வருது இங்க ஈவன் நம்பர் வந்தா தான் நமக்கு சிரமம் இங்க எல்லாமே ஆட் நம்பரா வந்திருக்கு ஒற்றைப்படையா வர்றதுனால இங்க மைனஸ் வந்தா இந்த இன்டர்வல்ல பிளஸ் தான் வரும் இங்க மைனஸ் வந்தா இங்க பிளஸ் தான் வரும் அப்ப இதோட ஆன்சர் பிளஸ்ஸா வந்தா நமக்கு நமக்கு தவறா தப்பா வரும் ஏன்னா இது மைனஸா தான் இருக்கணும் லெஸ் தேன் ஜீரோ ஆனால பிளஸ்ஸா வந்தா தப்பு அப்படின்னா இது மட்டும்தான் நம்மோட சொல்யூஷன் இதுல மைனஸ் த்ரீய நம்ம சேர்க்கலாம் ஏன்னா ஈக்குவல் டு ஜீரோ இருக்கிறதுனால இந்த மைனஸ் த்ரீயும் வரும் இந்த ஃபைவ் பை டூவும் சேர்க்கலாம் ஆனா ஈக்குவல் டு ஜீரோ இருக்கிறதுனால ஃபைவ் பை டூவையும் சேர்க்கலாம் அப்ப சொல்யூஷன் வந்து மைனஸ் த்ரீக்கும் ஃபைவ் பை டூக்கும் இடையில உள்ளது இதுதான் நம்ம ஆன்சர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு டீச்சர்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ